வைரஸ் தடுப்புகளை தனிமைப்படுத்தல் சட்டங்களை பயன்படுத்தி நினைவேந்தலை தடுக்கும் கீழ்த்தரமான நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் கூட்டமைப்பின் உறுப்பினர் சுமேந்திரன் என கட்டுரையாளர் கபில் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். அக்கட்டுரையில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுமந்திரன் இவ்வாறு கூறியிருக்கும் நிலையில் நினைவேந்தலை பொது வழியில் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதுவும் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவரது எச்சரிக்கையில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் தமது உறவுகளை நினைத்து நினைவு கூறலாம், ஆனால் வீடுகளிலே அதை செய்ய வேண்டும் என்பது முதலாவது. பொது வழியில் நினைவு கூற முன்வந்தால் தற்போதைய சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் போலீசார் நடவடிக்கை எடுப்பார் என்பது இரண்டாவதாகும். பொதுமக்களை நினைவு கூற அனுமதிக்க முடியாமல் ஆனால் பேரழிவுகளை ஏற்படுத்தி பயங்கரவாதிகளை பொது இடத்தில் நினைவு கூறுவதற்கு அனுமதிக்க முடியாது என்பது மூன்றாவது விடயம். இங்கு இராணுவ தளபதி இரண்டு விடயங்களை காட்டி எச்சரித்திருக்கிறார். ஒன்று, பயங்கரவாதிகளை நினைவு கூற முடியாது என்பது. இரண்டு, தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி நினைவு கூற முடியாது என்பது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத விடயங்களாகும். வைரஸ் தடுப்புக்கான சுகாதார வழிமுறைகளை அரசாங்கம், படைத்தரப்பு, பொலிஸ் தரப்பு என்பன பக்கசார்பாக தமக்கு வேண்டிய விதத்தில் பயன்படுத்துவதாக பல மாதங்களாகவே ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. வடக்கில் நினைவந்த நிகழ்வுகள் நடத்த முயன்ற தமிழரசி பிரமுகர்களை போலீசார் அதிகாரிகள் தனிமைப்படுத்துவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை செய்தனர். வைரஸ் தடுப்புக்கான சுகாதார விதிமுறைகளில் முகக்கவசம் அணிவதல், சமூக இடைவெளி பேணுதல் போன்றவைதான் முக்கியமானவை. அவ்வாறான விதிமுறைகள் மீறப்படாத வரையில் போலீசார் அல்லது வேறொருவர் யாரையும் எச்சரிக்கவோ அச்சுறுத்தவோ முடியாது என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பாலம். தியாகி திலீபன் நினைவேந்தலில் போது கூட தனிமைப்படுத்தல் சட்டத்தை பயன்படுத்தி அல்லது அதனை ஒரு காரணமாக காட்டிய தடை உத்தரவு பெறப்பட்டன. அதற்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் வைரஸ் தொற்று ஒரு ஆயுதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாவீர நாள் நினைவேந்தலை விடயத்துக்கு தனிமைப்படுத்தல் சட்டத்தை அரச தரப்பு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு திட்டமிடுகிறது என்பதை இராணுவ தளபதியும் எச்சரிக்கை வெளிப்படுத்தி நிற்கிறார். ஆனால் தனிமைப்படுத்தல் சட்டம் அல்லது சுகாதார ஒழுங்கு விதிகள் என்பன தனி பொதுமக்களுக்கு, தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் தானா என்ற பலமான சந்தேகம் இருக்கின்றது. இந்த சுகாதார விதிமுறைகளை அமலுக்கு வந்த பின்னர் தான் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுகின்ற வகையில் கொழும்பில் இருந்து சென்ற அமைச்சர்களை கொண்ட பெரியதொரு குழு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஒன்றுக்கு இரண்டு பெரிய கூட்டங்களை நடத்தியிருந்தார். ஒரு திருமண மண்டபத்தில் 50 பேர் கூடியிருப்பதாக கூட இப்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு அரசு செயல் மண்டபத்தில் 250 பேர் பங்கேற்ற கூட்டங்களும் நடந்திருக்கின்றன. இந்த இடத்தில் அரசாங்கத்துக்கு அமைச்சர்களுக்கும் வைரஸ் விதிமுறைகள் பொருத்தமற்றதா என்ற கேள்வி எழுகிறது. இது போலன்றி அண்மையில் சீனா கூட விமானப்படைச்சி நிலையத்தில் ஒரு நிகழ்வும் இடம்பெற்றது. 2 தன் விமானிகள் உட்பட 61 விமானப்படை அதிகாரிகள் பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேறும் நிகழ்வு. அந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்ற பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் ஹமகுணரத்தின, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன் பத்தர்னாவோ முக்கவசங்களை அணியவில்லை, சமூக இடைவெளியை பின்பற்றவில்லை. அது மாத்திரமின்றி அந்த நிகழ்வில் பங்கேற்ற பெரும்பாலான விமானப்படையினர் அரசாங்கத்தின் சுகாதார ஒழுங்கு விதிகளை பின்பற்றியிருக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக வீதிகளில் முக்கவசம் இல்லை, திரிவோர் போலீசாரால் பிடித்து செல்லப்படுகிறார்கள். அரச தரப்பும் படைத்தரப்பும் இவ்வாறாக சுகாதார விதிமுறைகளை மீறி அல்லது அவற்றை புறக்கணிப்பு செய்யப்படும் போது சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய நினைவேந்தலை முன்னெடுப்பதற்கு மட்டும் ஏன் தடை விதிக்கப்படுகிறது? வைரஸ் தடுப்பு சுகாதார விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட காரணங்களை முன்வைத்து இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. ஆனால் தனிமைப்படுத்தல் சட்டத்தை பயன்படுத்துவோரும் என்று மிரட்டப்படுகின்றனர். இந்த இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளபடியே முக்கிய கவனம் பெறுகிறது. அதாவது தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் வகையில் நினைவேந்தலை செய்ய முடியும் என்று அதற்கு தடை விதிக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் இதனை வெறும் வாய்மொழி வாக்குறுதியாக கொடுக்க முடியாது, செயலிலும் நிரூபிக்க வேண்டும். அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர் இராணுவ தளபதி. இன்றைய நிலையில் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களை விடவும் ஒரு படிமேல் உள்ளவர் ஜனாதிபதிக்கு மிகவும் நம்பிக்கை வாய்ந்தவராக அவர் இருக்கிறார். எனவே இராணுவ தளபதிக்கு எந்த அழுத்தமுமே நெருக்கடியுமோ வந்தால் கூட தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்த ஜனாதிபதி தயங்க மாட்டார்.
அவ்வாறு பரமசிவன் களத்தில் உள்ள பாம்பு போலவே மிகவும் வசதியான இடத்தில் அதிகாரங்களுடன் இருக்கும் இராணுவ தளபதி சுமந்திரன் சட்ட ரீதியாக ஏற்கனவே முரண்பாடு தொடங்கிவிட்டார். அண்மையில் கொழும்பில் இருந்து வாகனங்களை வெளியேற்றுவதற்கும் உண்மலைவதற்கு இராணுவ தளபதி தடை விதித்த போதும் அவர்களுக்கு தடை விதிக்கும் அதிகாரம் எங்கிருந்து கிடைத்தது என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். எந்த சட்டத்தின் கீழ் இராணுவ தளபதி அந்த உத்தரவை பிறப்பித்தார் என நாடாளுமன்றத்தை சுமந்திரன் கேள்வி எழுப்பிய போது அதற்கான பதில் அரசாங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் ஊரடங்கு சட்டத்தை ஜனாதிபதி செயலக நடைமுறைப்படுத்திய போதும் கூடாது சட்ட ரீதியானது அல்ல என்று சுமந்திரன் சட்ட சிக்கலை கிளப்பியிருந்தார். ஆனாலும் இவரான நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் நீதிமன்றங்களை நாடவில்லை. ஆனால் வைரஸ் தடுப்பு விதிகளை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவோரை இனங்கண்டு நீதிமன்றங்களுக்கு அவர்களை கொண்டு செல்ல முடியும் என சுமந்திரன் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. இது வைரஸ் தடுப்பு விதிமுறைகளை அரச நிபந்தனை ஆயுதமாக பயன்படுத்தி நேரிட்டால் நீதிமன்றங்களை நாடுவோம் என்று அவர் கூறுவது போலவே உள்ளது. அரச தரப்பை குறிப்பாக இராணுவ தரப்பை அடக்கும் அங்குசமாக நீதிமன்றங்களை பயன்படுத்தும் உத்தேசத்தில் சுமந்திரன் இருப்பதாக தெரிகிறது. நிலைவேந்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்த நிலையில் நிலைவேந்தல்கள் உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதையும் சுமந்திரன் ஏனைய தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்ளப் போகின்றார் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.